சுவையான மற்றும் ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷுகளை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சென்னை சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உடனே உடனே அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சமையல். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கு கூட்டுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் 100 கிராம் எண்ணெய் சமையல் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சோடனே வந்து காஞ்ச மிளகாய் ஒரு 50 கிராம் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காஞ்ச மிளகாய் வந்து லைட்டாக வந்து பாதி வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனவொடனே பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுருங்க. தக்காளி வந்து 1/2 கிலோ தக்காளி போட்டுருங்க. மீடியம் சைஸாக நல்லா கொஞ்சம் நல்லா கட் பண்ணி தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அரைச்சி அந்த ஊறுகாய் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு, மூடி வச்சு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுறோம். மிக்ஸ் பண்ணி வச்சு அதை பார்த்துட்டு சொல்லுவோம். தண்ணி வந்து தக்காளி வந்து அந்த தண்ணியை நல்லா விட்டு அது வந்து உப்பு வந்து இப்போ போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கிட்டோம். அந்த தண்ணியெலாம் வந்து நல்லா ட்ரெயின் ஆகட்டும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அரைச்சிங்கன்னா வந்து ஊறுகாய் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி தண்ணி சட்னி மாதிரி வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த தண்ணியெலாம் ட்ரெயின் ஆகி நல்லா வதங்கிச்சு பார்த்தாலே தெரியும். இந்த எண்ணெய் வந்து நல்லா மேலே வந்து மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருந்தாலே வந்து தக்காளி நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து மூடி வச்சு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். ஹீட் வந்து நல்லா போட்டோம். ஹீட் நல்லா போனோடனே வந்து ஜாரில் போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருவேன். நைஸாக 1/2 கிலோ தக்காளி, 50 கிராம் அந்த மிளகாய், 100 கிராம் எண்ணெய், உப்பு எல்லாம் போட்டு வரைக்கும் வச்சு இப்போ நல்லா அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இன்னொரு பேன் வச்சுருங்க. நான் ஸ்டிக் தவறுனா நல்லது. பேன் வச்சு எண்ணெய் அதில் வந்து ஒரு 25 கிராம் எண்ணெய் ஊற்றுருங்க. வந்து நம்ம தாளிக்கு போகிறோம். ஊருக்காக எண்ணெய் நல்லா கொதித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டுருங்க. கடுகு வந்து நல்லா பொடிக்கிட்டோம். எண்ணெய் கண்ணு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொடிக்கிட்டோம். கடுகு நல்லா பொடிஞ்சதுக்கப்புறமா வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து வெந்தயத்தூள் போட்டுக்கோங்க. சிம்லேயே இருக்கட்டும், இல்லைனா வந்து கறிக்கணும். பெருங்காயம் வந்துங்க வந்து நம்ம வேறு அரைச்சி வச்சுருக்க வந்து ஊற்றிடலாம். ஊற்றி வந்து நல்லா குளிச்சு வச்சுன்னா வந்து ஊறுகாய் வெடிக்குது. போட்டு நல்லா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரைக்கும் கெட்டாமல் இருக்கும். எல்லாம் நீங்கள் அப்போ யூஸ் பண்ணி சாப்பிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. கொதிச்சு வச்சு வந்து ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து வேறு கண்ணாடி பாட்டிலில் போட்டு மாற்றி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சென்னை சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.